Hi friends, welcome to tutorjoes.com. நாம இப்ப பார்க்க போறது இல்லஸ்ட்ரேட்டர்ல எப்படி ஒரு ஹவுஸ் ஐகான் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க, உங்க சாஃப்ட்வேர் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் பேஸ் பண்ணி தான் நம்ம வர்க் பண்ண போறோம். சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா, இங்க ரெக்டாங்கிள் டூல் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் என்ன பண்ணுங்க, ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மொத்தம் வந்துட்டு நம்ம மூணு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கலர் கொடுத்துக்கோங்க. உள்ளார ஃபில் கலர் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃபில் கலரில் போயிட்டு நன்னு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ரெக்டாங்கிள் அதாவது டோருக்காக நான் கதவுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு விண்டோ தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு விண்டோக்காக அதாவது ஜன்னலுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொன்று ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு எத்தனை சப்போஸ் வந்துட்டு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் இங்கே பாத் ஃபைண்ட் செட்டுன்னு இருக்குது, ஆஃப் சைட் பார்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், அதாவது நமக்கு வந்து இந்த ரெண்டு லைனாக ஃபில் ஆகணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆஃப் சைட் பார்த்து பார்த்தீங்கன்னா -4 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் 5னா 5 கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மாறிடும். சரிங்களா, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாத்தில் ஆஃப்செட் பாத் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்செட் பாத் எத்தனை ப்ரிவியூ நம்ம கொடுக்கலாம், அதாவது இந்த லைன் நமக்கு வேணுன்றத கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இங்கே ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்றதும் கிடைக்கும். சரிங்களா, இது என்ன பண்ணுறோம், சப்போஸ் ஒரு 3 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கலர் அதாவது அந்த வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே 5 கொடுத்துக்கோங்க. நமக்கு ஜாயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீட்டரில் வேணும். ஸோ நான் மீட்டருன்றதை கொடுத்துருக்கேன். மீட்டருக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றத கொடுத்துருக்கேன். நம்ம கிளாரிட்டிக்காக நம்ம அந்த லிமிட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு லைன்ஸாக நமக்கு வந்திருக்கும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாக்ஸை ஓகேங்களா, ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு லைட் கலர்ஸாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட் கலரை அந்த கிரே கலரை ஃபில் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்காக இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ரேடியல் கலர் தான் நம்ம கொடுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரேடியன்ட் நமக்கு இங்கே ரேடியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான கலர் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம கலர் வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு இங்கே கிரேடியன்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9. அதை நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட் கலர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பிளாக் கலர் தேவையில்லை. ஸோ நான் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைடரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட்டுன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டு இந்த கலர்ஸும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூவோட கலர் பார்த்தீங்கன்னா நான் டார்க் கலராக கொடுத்துக்கிறேன். இங்கே நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த கலரை விட நான் என்ன பண்ணுறேன் டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் இப்போ நம்ம இந்த சர்க்கிள் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டார்க் கலரை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கும் கிரேடியன்ட் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த உள்ளே இருக்க பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கிரேடியன்ட் ஃபில் பண்ணுறோம். அதுக்கான கிரேடியன்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் ப்ளூ மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ளூ கலராக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஆரஞ்ச் ஷேடில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த கலர் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ரீன் மாதிரி வேணாலும் க்ரீன் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது கலர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி இங்கே மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸு, இந்த கிரேடியன்ட் ஃபில் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான அவுட்லைன் வந்து நமக்கு தேவையில்லை, அதுக்கான அவுட்லைனும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சேம் இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்லைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்லைனில் போயிட்டு நன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ரெண்டு கலர்ஸ் தேவையாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் தர வேண்டியதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த கலரோட கலர்ஸ் வந்து நான் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து எனக்கு இப்போ லைட் கிரே மாதிரியும் டார்க் கிரேவும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம கலர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு இது ப்ளூ கலரில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு என்னமோ அந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ப்ளூ கலரில் இருந்த ஆப்ஜெக்டை காப்பி மட்டும்தான் பண்ணோம், இன்னும் பேஸ்ட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற ப்ளூ கலர் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அரேஞ்ச் போயிட்டு பிரிங் ஃப்ரண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நமக்கு ரெண்டு கலர்ஸும் வந்துடும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, பின்னாடி இருக்க கலர் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்னது பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை. சின்னது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கான சைஸை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நவுத்தி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ணாடியில் வந்துட்டு லைட் எஃபெக்ட் தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒயிட் கலர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கதவு மாதிரி நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், கலர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்து கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக இந்த இடத்துல கார்னரில் இருக்கணும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட டைரக்ஷன் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எனக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்க இந்த கார்னரை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இப்படி நவுத்தி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நவுத்தி கரெக்டாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த லைனுக்கு டச் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நவுத்தி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நவுத்தி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக இருக்கும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நவுத்தி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட நமக்கு நவுத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டைரக்ட் செலெக்ஷன் டூலில் என்னோடய ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஒயிட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒப்பாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுங்கள், 50 அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஒயிட் கலர் ப்ளஸ் நமக்கு பின்னாடி கொடுத்த பேக்ரவுண்டோட நமக்கு கலர் மெர்ஜாகி வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம இங்கே பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதுக்கான ஆப்ஷனை வந்து நம்ம, அதாவது ஒப்பாசிட்டியை வந்து நம்ம குறைக்கிறோம். ஓகேங்களா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. அது ஒயிட் கலரில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் என்ன பண்ணுங்கள், இந்த நோடு மட்டும், அதாவது இந்த கார்னர் மட்டும் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இந்த கார்னர் மட்டும் இந்த மாதிரி எஜ்ஜில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கார்னர் என்ன பண்ணுங்கள், எஜ்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக கீழே வர மாதிரி, கீழே வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நவுத்தி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கிராஸில் வர மாதிரி இந்த லைன் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிருந்தோம், அதே மாதிரி இந்த ஃபைலுக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பாசிட்டி 15 தரும். இங்கேயும் நம்ம 15 கொடுத்தோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கேயும் 50 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. கீழே பேஸுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள், சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். இதுக்கான கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே நம்ம கிரேடியன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான கலர் வேல்யூ கிரேடியன் நம்ம கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நமக்கு இங்கே கிரேடியன்ட் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்துடும். நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்டராக வச்சுட்டு நம்ம அதுக்கான கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் டார்க் கலராக வேறு மாதிரி நம்ம டார்க் கலர் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு ஒயிட் தேவையில்லை. ஸோ நான் ஒயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நான் என்ன பண்ணலாம், வேறு கலர் கொடுத்துக்கலாம். கிரே கலர் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நம்ம அதே கலர்ஸ் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு அர்த்தம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட்டு. ப்ளஸ் நமக்கு எஃப் எது கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே காப்பி எடுத்தோமோ அதே இடத்துல நமக்கு பேஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோ வந்துட்டு டிசைன் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விண்டோஸ்கிட்ட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னமோ அந்தளவுக்கு நவுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி கலர் வேணாலும் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கோங்க. இப்போ நான் நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஐகானுக்கு வந்து பேஸ் நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேலே எப்படி டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.